फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनिक वीडियो नम्बर पाक लेसन पाती प्रवेशिकाल प्रोस पार्ट गद्य पार्ट वरकू फिफ्त लेसन व्यक्तित्व இந்த லெசனுடைய சாராம்ஷ் எஸ்ஸேவை தான் வந்து இப்போ நான் பார்க்க போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சபரின்ற கைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, பட் என்னால் அப்போ போட முடியல, அதனால் இப்போ தான் வந்து போடுறதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ வந்து போடுறேன். ஸோ ரொம்பவே வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது வேர்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மீனிங் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேரை பாருங்கள். முதல்ல வியக்தித்துவ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு மனிதனுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து வியக்தித்துவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேரா, மனுஷக்கு ஜீவன் மீ வியக்தித்வ கா ஸ்தான் காஃபி மகத்துவ பூர்ணக. மனுஷனுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனாலிட்டி, அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்குது. வியக்தித்வ ஹி உன்கே ஜீவன் கோ ரூப் தேதாகம். ஸோ ஒரு வியக்தித்வ ஒருத்தருடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் வந்து அவருடைய லைஃப்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது. ஸ்ரீ மாகன்லால் சதுர்வேதி இஸ் லேக் மீ. ஸோ மாகன்லால் சதுர்வேதி அப்படின்றவர் வந்து இந்த எஸ்ஏ மூலமாக வியக்தித்வக்கே பாரேமி இண்டிவிஜுவாலிட்டி பர்சனாலிட்டியை பற்றி அப்னா விச்சார் வியக்தகத்தை தன்னுடைய ஒப்பீனியனை வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, விச்சார்னா ஒப்பீனியன், வியக்துனா வெளிப்படுத்துறது. வியக்தித்வ நெக்ஸ்ட் பாரா, மகன்லால் சதுர்வேதிக்கு அனுசார் இந்த மகன்லால் சதுர்வேதி பொறுத்த வரைக்கும் வியக்தித்வ உஸ் வஸ்துக்கோ கஹத்தேக. எந்த ஒரு பொருளை நம்ம வந்து வியக்தித்வ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா, ஜோ மனுஷியக்கே பாஹரி அவர் பீத்தரி ஜீவன்மே சம்பந்த ஸ்தாபித் ரக்திகன். எந்த ஒரு விஷயம் நம்ம மனிதர்களுடைய உள்புறம் அண்ட் வெளிப்புறத்துடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்குதோ, ஒரு வாழ்க்கையை வந்து நிர்மாணிக்குதோ, அதைத்தான் வந்து வியக்தித்வம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய பாஹர்னா வெளிப்புறம், அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உள் அண்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு, அவங்களுடைய லைஃப் இன்சைட் அண்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ரிலேட்டடாக இருக்கிற திங்கு தான் வந்து நம்ம வியக்தித்வம் அப்படின்னு சொல்லுவோம். வியக்தித்வ பாகர் அப்னையாக பிரகட் ஹோத்தாக. ஸோ ஒருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது வந்து வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு கண்கூடாக தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கார் அப்படின்னா அவர் பேசுகிற விதத்துலேயே வந்து மற்றவங்ககிட்ட பழகிற விதத்துலேயே வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அவர் பீத்தர் ஸ்ரம்பூர்ண ஜீவனுக்கோ சங்கடித் கியாக்கத்தாக. உள்ளுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங்கான லைஃப், ஸ்ரம்பூர்ண ஜீவன் அப்படின்னா அவங்களுடைய அந்த கடினமான அந்த வாழ்க்கையை தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் வைங்களேன், இப்போ ஒரு பணக்கார ஒரு ஆளை பார்க்குறீங்க, நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பாரு இவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கார், நிறைய சொத்து இருக்குது இவருக்கு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு வெளியில் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா உள்ள அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம். சோ அதத்தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாரா, வியக்தித்வக்கே அபாவமே வியக்தி. அபாவ்னா லேக்னஸ், குறையோடு இருக்குது. அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்துவம், ஒருத்தருடைய பர்சனாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாரு. வியக்தித்வக்கே அபாமி. ஸோ ஒரு மனிதனுக்கு அந்த தனித்துவம் இல்லை அப்படின்னா வியக்தி அப்னியாப்கு ஜெகத்கா மகா பிரமுக் பனாயி ரக்னிகா பிரயாஸ்கத்தேகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தன்னைத்தானே அப்னியாப்கோ தன்னைத்தானையும் ஜெகத்கா மகா பிரமுக்கு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதராக வந்து தன்னை காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ மெயின் திங் என்னென்னா ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்றத வியக்தித்வ, அதாவது நம்ம நடந்துக்கக்கூடிய அந்த குட் பிஹேவியரன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயம் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களாம். பிரயாஸ்னா முயற்சி பண்ணுறதுன்னு அர்த்தம். உஸ்மி ஷீல்கே நாம்பர் தக்லூஃப் ஓட்டாக. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லொழுக்கம், அதாவது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்களாம். ஸோ நல்லொழுக்கம் அப்படின்ற அந்த ஒரு போர்வையை வந்து போர்த்திக்கிட்டு இருப்பாங்க. தக்லூஃப் அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, சும்மாவே ஃபார்மாலிட்டிக்காக சிரிக்கிறது, அதாவது உள்ளார்ந்த சிரிப்பு இல்லாமல் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிறது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நல்லொழுக்கம் நினச்சி சும்மா வெளியில் பேசும்போது மட்டும் நினைப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உண்மையிலே அவங்க மேலே அன்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க.
बाकी की गलतियों को அடுத்தவர்களுடைய தவறுகள் கல்தினா தவறுகள் அர்த்தம் அடுத்தவங்களுடைய தவறுகளை படா சடாக்க திகானே லக்தாகம் அதாவது பெருசுபடுத்தி காமிப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அது ரொம்ப பெருசுபடுத்தி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக வந்து பில்டப் பண்ணி காமிப்பாங்களாம் அவர் லோகோக்கு துக் பகுஞ்சானா ஷுரு கர்த்தாகம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து கெடுதலை மட்டுமே அவங்களுக்கு சோகத்தை வருத்தத்தை மட்டுமே வந்து கொடுப்பாங்க ஸோ எந்த ஒரு மனிதர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு தான் ஃபார்மாலிட்டிக்கு சிரிக்கிறது பேசுறது அடுத்தவங்களுடைய தவறுகளை வந்து பெருசாக்குறது மக்களுக்கு வந்து துன்பத்தை தர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட்டிருப்பாங்க வியக்தித்வக்கு அபாவமே ஸோ ஒருத்தவங்ககிட்ட வந்து அந்த தனித்துவம் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹுதயிகா ரூக்கி பண்ணால் அதாவது மனசு வந்து எப்படி ஆகிடும்னா ட்ரை ஆகிடுங்களாம் ஓகேங்களா ரூக்கி பண்ணால் ட்ரை ஆகுறதுன்னு அர்த்தம் உலர்ந்து போயிடும் அவர் கோமல் பாவனாவுக்கா சாஃப்டான எமோஷன்ஸ் எல்லாமே அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சாஃப்டான எமோஷன்ஸ்னால் ஒருத்தர்கிட்ட கைண்டாக வந்து பேசுறது அமைதியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கோமல் பாவனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சௌதாகர்ணியில் ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுனே வியாபாரம் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்காக நான் இவங்ககிட்ட நல்ல விதமாக பேசினாதான் எனக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து வேலை ஆகும் ஸோ இட்ஸ் லைக் அ டீலிங் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் ஹுதைகா மல் தூ நகி ஓத்தா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த டர்ட் அந்த அழுக்கு மல்னா அழுக்குன்னு அந்த அழுக்கு வந்து நம்மளை விட்டு போகாது ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த பேரால சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாரா வியக்தித்வ கி ஜரூரத் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி வியக்தித்வ கி ஜரூரத் ஹமே ஜீவன் கே சாசன் ஆதி அனேக் க்ஷேத்ரோமே ஹோத்தி ஹம் ஸோ இந்த வியக்தித்வ இந்த பர்சனாலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாசன்னா ரூல் பண்ணுற இடம் ரூலிங் ஸோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடிய இந்த மாதிரியான நிறைய டிபார்ட்மெண்ட்டில் க்ஷேத்திரன்னா இடங்கள் டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பர்சனாலிட்டின்ற விஷயம் வந்து தேவைப்படுது சாசன் மீ சுத்து வியக்தித்வகி சஃபல் ஹோத்தாகம் ஸோ ஒரு ஆட்சியில் ஒரு ரூலிங் டீமில் வந்து பார்த்திங்கன்னா பியோர் பர்சனாலிட்டி அப்படின்ற விஷயம் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதாவது ஒருத்தர் உண்மையோடு நேர்மையோடு இருக்கார் அப்படின்னா அதுதான் வந்து இன்றைக்குமே சக்ஸஸ் ஆகும் சார்வஜனிக் ஜீவன் மீ சுத்த வியக்தித்வ நாம் கமாத்தாகம் நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையில் சார்வஜனிக் ஜீவன் அப்படின்னா சோஷியல் லைஃப் நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையிலும் சுத்த வியக்தித்வ சுத்தமான அந்த தனித்துவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேர் சம்பாரித்து கொடுக்கும் நாம் கமாத்தானம் பேரை சம்பாரித்து கொடுக்கும் ஸோ நீ உண்மையாகவே நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான பேரை வந்து சம்பாதிக்கும் ஸோ அசுத்த வியக்தித்வ நாம் ஜமானா சாத்தாகம் ஸோ கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்க ஸோ பேட் பர்சனாலிட்டியோட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து கெட்டுதான் போகும் அந்த மீவ அசஃபல் ஓஜாத்தாக கடைசியாக வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் தான் வந்து ஆவாங்க யார் இம்ப்யூர் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய பர்சன் சுத்த மன்சே வச்சன்சே கர்மசே கியே ஜானே வாலே ஜீவன் கே ஸோ சுத்தமான மனசோடையும் சுத்தமான பேச்சோடையும் செயல்களோடையும் செய்யக்கூடிய நம்மளோட இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா கிசிபி க்ஷேத்திரமே எந்த ஒரு இடத்துலையும் வியக்தித்வக்கு ஜரூரத் ஓத்திஹம் இந்த பர்சனாலிட்டி அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதாவது நம்ம மனசுலேயும் வந்து பியூரிட்டி இருக்கணும் நம்ம பேச்சுலேயும் சுத்தம் இருக்கணும் நம்மளுடைய செயல்கள்லையும் சுத்தம் இருக்கணும் ஸோ இந்த இடங்கள்லாம் இந்த பர்சனாலிட்டின்ற விஷயம் வந்து ரொம்பவே வந்து நம்ம வந்து கீப் அப் பண்ணணும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வரா அச்சி ஆதத்தி குட் ஹேபிட்ஸ் அச்சி ஆதத்தும் சரி ஏக அச்சா வியக்தி பந்தாக நல்ல பழக்கங்கள்னால தான் வந்து ஒரு நல்ல மனிதர் வந்து உருவாகிறாங்க அச்சி ஆதத்தும் சரி பாகரிய ஒரு பீத்தரி மேல் மனுஷக்கு ஜீவன்மை ஆகர்ஷன் பிரகாஷ் ஒரு விஸ்வாஸ் பைதா ஹோத்தாக நல்ல பழக்க வழக்கங்கள்னால தான் இன்சைட் அண்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பர்சனலாக இருக்கக்கூடிய இல்லை நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் அட்ராக்டிவ் ஆகர்ஷ்
ஆக்ஷன் ரொம்ப அட்ராக்டிவாகவும், பிரகாஷ்னா ஒரு பிரைட்ஃபுல்லாகவும், விஸ்வாஸ்னா ஒரு நம்பிக்கையும் வந்து உண்டாக்கும். அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படியெல்லாம் ரொம்ப பிலீவபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சி ஆதத்துவம் சே ஏக் மனுஷ ஜீவன் பரீட்சாமே நிகர் உற்சாகம். நல்ல பழக்க வழக்கங்கள்னால தான் ஒரு மனுஷனுடைய லைஃப்ன்ற அந்த எக்ஸாமில் வந்து அவனால் ஸ்ட்ராங்காக வந்து அவனால் வந்து நிற்க முடியும். மர்ணித்தக் வ பூஜனீய பந்தா அவர் மர்ணே பர்வி துனியாக்கா பூஜனீய பந்தாகம். அவன் சாகர வரைக்கும் மர்ணிப்ப தக்கம் அவன் சாகர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். பூஜனீயனா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவனுக்கு வந்து மரியாதையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மர்ணி பர்வி இறந்ததுக்கப்புறம் கூட இந்த உலகத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா பூஜனீய பந்தாக போற்றப்படுவாங்க. மரியாதை தரக்கூடிய ஒரு பர்சனாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. மனுஷக்கே ஜீவன்மை மனுஷனோட லைஃப்பில் சத்குண் பர்ணி கேலியே நல்ல குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு வே வியக்தித்வப தியான் தேனே கேலியே கைத்தேயும். அவர் வந்து அந்த பர்சனாலிட்டின்ற விஷயத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்னோடய ஐடென்டிட்டி இதுதான், நான் வந்து எப்போவுமே நல்லவனாக தான் பேசுவேன், நான் எப்போவுமே வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னா இதுதான் என்னோடய பர்சனாலிட்டி. ஸோ இது இப்படி இருந்தால் தான் என்னை நாலு பேர் மதிப்பாங்க. ஸோ இது உண்மையான அன்போடு நான் பேசினா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. மனுஷக்கே ஜீவன்மே சஃபல்தா அவர் சாந்தி பர்னா உங்கா உத்தேசிய ராகம். ஸோ மனுஷங்களுடைய லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கிறது தான் இந்த எஸ்ஏ மூலமாக வந்து அவர் வந்து சொல்ல வராரு. ஸோ இந்த எஸ்ஏவுடைய எய்மே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த எஸ்ஏ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் உண்மையானவங்களா நேர்மையானவங்களா நல்லவங்களா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த எஸ்ஏ மூலமாக சொல்ல வர்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஏ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.